விரைவு செய்திகள். நிலுவை தொகை செலுத்தியும் கிரயப்பத்திரம் கிடைக்காதவர்களுக்கு உதவும் வகையில் வீட்டு வசதி வாரிய அனைத்து கோட்டங்களிலும் கிரயப்பத்திர முகாம்கள் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நாளை முதல் வருகின்ற 8ஆம் தேதி வரை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த சிறப்பு முகாம்களை ஒதுக்கீடுதாரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முழு நிலுவை தொகையையும் செலுத்தியதற்கான ஆவணங்களுடன் செயற்பொழியாளர் அலுவலகங்களில் மேலாளர் மற்றும் சேவை அலுவலரை அணுகி விற்பனை பத்திரங்களை பெற்றுக் கொள்ளலாம் என்று தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் அறிவித்துள்ளது. தேனி மாவட்டம் பழனிச்செட்டிப்பட்டி பேரூராட்சியில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா, பல்துறை பணிவிளக்க கண்காட்சி நிறைவு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது. இதையொட்டி சுதந்திர போராட்ட வரலாறு குறித்த பரதநாட்டிய போட்டி, தேசிய ஒருமைப்பாடு குறித்த கட்டுரை போட்டி, நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள், ஓவிய போட்டிகள் உள்ளிட்டவைகள் நடைபெற்றன. நிறைவு விழாவின் முடிவில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. ஈரோடு வாவூசி பூங்கா மைதானத்தில் செய்தி மக்கள் தொடர்பு துறை சார்பில் 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழா, பல்துறை பணிவிளக்க கண்காட்சி நிறைவு விழா மாவட்ட ஆட்சித்தலைவர் கிருஷ்ணனுண்ணி தலைமையில் நடைபெற்றது. சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று வெளியில் அறியப்படாத ஈரோடு மாவட்ட தியாகிகள் பற்றிய வாழ்க்கை வரலாறு மற்றும் குறிப்புகள், புகைப்படங்கள் அடங்கிய கண்காட்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. கலை நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் கிருஷ்ணனுண்ணி பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். கள்ளக்குறிச்சியில் கற்றலின் ஊக்கமும் வெற்றியின் ஆக்கமும் என்ற தலைப்பில் அரசு பள்ளி மாணவ மாணவிகளுடன் மாவட்ட ஆட்சித்தலைவர் பி என் ஸ்ரீதர் கலந்துரையாடினார். சின்னசேலம் வட்டத்திற்குட்பட்ட 11 அரசு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் இதில் பங்கேற்றனர். மருத்துவ கல்வி பயில்வதற்கான நுழைவுத் தேர்வு, IIT நுழைவுத் தேர்வு உள்ளிட்ட உயர்கல்வி தேர்வுகளை எவ்வாறு எதிர்கொள்வது என்பது குறித்து மாணவ மாணவிகளுக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது. ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ் என்ற 75வது சுதந்திர திருநாள் அமுத பெருவிழாவை ஒட்டி சென்னையில் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் சார்பில் தாவாத் இ தாஸ்தன் என்ற உணவு திருவிழா நடைபெற்றது. மாநில சுற்றுலாத்துறை இயக்குநர் சந்தீப் நந்தூரி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு உணவு திருவிழாவை தொடங்கி வைத்தார். 60 வகையான உணவுகள் இடம்பெற்ற இந்த திருவிழாவில் 250க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இஸ்லாமியர்களின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ரமலான் நோன்பு தமிழகத்தில் இன்று துவங்குகிறது. இந்த நோன்பு மொத்தம் 30 நாட்களுக்கு கடைபிடிக்கப்படும். இதையொட்டி உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் புனித ரமலான் பிறை தென்பட்டதால் நேற்றிரவு சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மாவட்டம் ஜவ்வாது மலை அருகே நிகழ்ந்த விபத்தில் கோவிலுக்கு சாமி கும்பிட சென்ற பக்தர்கள் 11 பேர் உயிரிழந்தனர். புதூர் நாடு அருகே உள்ள புலியூர் கிராமத்தைச் சேர்ந்த இவர்கள் சென்ற வாகனம் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து 100 அடி பள்ளத்தில் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. விபத்தில் காயமடைந்த 20க்கும் மேற்பட்டோர் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனா்.